ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பினாக்கல் பிளேட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிச்சனில் நம்மளோட கேஸ் வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுவோம். அப்படி நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது இந்த பர்னரை சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம், ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம கேஸ்க்கு மேலே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு தான் இருப்போம் நம்ம கிச்சனை விட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீனிங்கை வந்து நம்ம ஒரு 15 days ஒன்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அழுக்காகாமல் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம், கேஸோட ஸ்விட்ச்சு. இப்போ பர்னர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்காக கோல்கேட் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே திக்காக இருக்கும், அதனால நமக்கு வந்து கரையெல்லாம் ஈஸியாக போகும். பட் ஆனால் அது நாள் பட்ட கரையாக இருந்தால் நமக்கு வந்து இந்த அயன் பாக்ஸில் கரை அப்படிலாம் இருந்தால் நமக்கு வந்து போகிறதில்ல. ஆல்ரெடி அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணிவிட்டு. பட் ஆனால் கேஸில் இருக்கிறது, ஸ்விட்ச் போர்டு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்போ நான் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேஸ்டெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ கேஸோட ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணியிருக்கான்றதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சமயத்தில் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதோடு இல்லாமல் அந்த சென்டர் பகுதியில் வந்து வாட்டர் எதுவும் விழாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம எப்படியும் நம்ம வாட்டர் வச்சு இது க்ளீன் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு அப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த மேலாவில் இருக்கிற பேஸ்ட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அந்த அழுக்கெல்லாம் சொல்லிட்டு. ஸோ டெய்லி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை. எப்போ அழுக்கு இருக்குது, எப்போ ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் க்ளீன் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 to 25 days இந்த மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த டீ எல்லாம் பொங்குச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும். இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் நல்லா தண்ணியில் பிழிஞ்சி டைட்டாக தண்ணி இல்லாமல் ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சிக்கிறேன். ஷார்ப்பாக கொஞ்சம் 2 நட்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு 10 to 15 minutes அந்த பர்னர் பாருங்கள் எப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குதுன்னு, ரொம்ப க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற பர்னரும் நம்ம கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ரீசெண்ட் அப்லோடில் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கேஸ் க்ளீனிங், நிறைய க்ளீனிங் டிப்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் 1 by 1 என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கிச்சன் டூர் கேட்டிருந்தீங்க, ஸோ டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் கிச்சன் டூர் போடுறதுக்கும். ஸோ இப்படி எல்லா பர்னரும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு அந்த பேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெட் கிளாத் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிடலாம். நமக்கு வந்து நைட்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம ஆஃப்டர்நூனில் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு, ஏன்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் இன்னமும் 1/2 hour தான், பட் ஆனால் கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் அந்த நட்டுலெல்லாம் போய் வந்து ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஷார்ப் திங் இருக்குது பார்த்திங்க, இது வந்து நமக்கு கையை நல்லாவே ஹர்ட் பண்ணிவிடும். இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை சுற்றி இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். காட்டன் கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ரப் பண்ணிங்கன்னா போதும், அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக சூப்பராக வந்துடும். ஸோ அந்த இடுக்கலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் நம்ம வைக்கும் போது அது க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிளாத்தை நம்ம குட்டி கிளாத்தாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா டீப் க்ளீன் பண்ணும்போது நம்மளோட கிச்சனுக்கு யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கூட சூப்பராக வச்சுருக்கீங்களே உங்களோட கிச்சன் கேஸ்லாம் நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு டானிக் குடித்த மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம 4 burners சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வைக்கிற அந்த பர்னர் பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிச்சன் டிப்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.
ஸோ இப்போ பர்னரோட பிளேட் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அகெயின் கோல்கேட் பேஸ்ட்டு தான் கொஞ்சமாக எடுத்தேன். ரொம்ப லிட்டிலாக எடுத்தேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பபிள்ஸ் வருது பாருங்கள் அதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது, அகெயின் நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிடணும். ஸோ தொடச்சிட்டு அகெயின் ஒரு ட்ரை டிஷ்யூவோ இல்லாட்டி ட்ரை கிளாத் வச்சு நம்ம வந்து தொடச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பளபளப்பலன்னு பளிச்சுன்னுருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தொடச்சி வச்சுட்டு அகெயின் நம்ம பிளேட்ஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சே காட்டுறேன், ஏன்னா நம்ம வந்து கோல்கேட் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சிருக்கோம்ல. ஸோ ஏதாவது ஒரு ஈரப்பதம் போயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அடுப்பு எரியாது. ஸோ நான் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கேஸ் பற்ற வச்சு காட்டுறேன். பாருங்கள் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அகெயின் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.